அபூ ஜஹில் சொன்னான், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் கூட்டத்தாரை, நம்முடைய குடும்பத்தாரை, இந்த ஊரில் வாழ்பவர்களை நான் அழைக்கிறேன். அழைத்த பொழுதும் இப்படிப்பட்ட இந்த செய்தியை அவர்களிடத்தில் நீ சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கிறான். அவங்கள்ட்ட இது சொல்லுவீங்களா? சொல்றேன், எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி தான் நான் பேச போறேன் என்றதும் அவர்களை அழைத்தான். யா மாஷர குரைஷ், குரைஷிகளை இங்க வாங்க, பெரிய வேடிக்கை இன்னைக்கு இருக்கு. அழைத்த பொழுது பல பேர் வந்தார்கள், பெரிய கூட்டம் கூடிடுச்சு. எப்போ இது? சுபுஹுடைய வக்தில் நடக்குது, ஃபஜ்ருடைய வக்தில நடக்குது, சூரியன் உதயமாகுவதற்கு முன்பாக. பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம், வாங்க வாங்கணும்னு எல்லாரும் வந்துட்டாங்க. ஈமான் கொண்டவர்களும் பகுதி, ஈமான் கொள்ளாதவர்கள், ஈமான் கொண்டவர்களுடைய எண்ணிக்கை குறைவா தானே இருந்தது. அவங்களும் அதுல இருக்கிறாங்க, 20-30 பேர் இருப்பாங்க, அவர்களும் இருக்கிறார்கள், பலரும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போது சொல்லுங்கள் என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்று இரவு நான் உங்களோடு அந்த முதல் பகுதி, இரவினுடைய முதல் பகுதி முடியும் நேரத்தில் நான் இருந்தேன். ஆமா, உங்களை நாங்க பார்த்தோமே அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அதற்கு பிறகு மக்தஸ் ஈலியா நான் சென்று விட்டு திரும்பி வந்து விட்டேன் என்று அவங்க குறிப்பிடுறாங்க. அமெரிக்கால இருந்தேன் நான், 10 நிமிஷத்துக்கு முன்னால அமெரிக்கால இருந்தேன், இப்ப நாங்க வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய திகைப்போ, அதை விட பெரும் திகைப்பு, அதை விட பெரும் திகைப்பு. காரணம், இன்றைய காலத்தினுடைய வாகன உபகரணங்கள் அப்படிப்பட்டது, அவ்வளவு விரைந்து செல்லக்கூடியதும் இருக்கிறது. இரண்டாவது, நீங்கள் எல்லாம் முஸ்லீம்கள், மூமீன்கள், கராமத் என்பதை நாம் நம்பி இருக்கிறோம். ஆனா அவங்க இடத்துல அதெல்லாம் இல்லையே, கராமத்தை பற்றி அதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு கிடையாது, அப்படி ஒரு நம்பிக்கை இல்லை. எனவே அது அவர்களுக்கு திகைப்பாக இருந்தது, ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருந்தது. மாத்திரமல்ல, நாம் கடந்த உரையில் சொல்லி காட்டியது போது ஈமான் கொண்டவர்களில் சிலர் நம்பிக்கா, ஈமான் விட்டு வெளியில போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருந்த சிலரும் கூட அதை விட்டு வெளியில, அவர் பொய்யர் அப்படி இப்படின்னு நாங்க சொன்னோம் என்று சொன்னதும் அவங்க விடல. திருப்பி கேட்டாங்க, அப்படின்னா என்ன தலீல், நீங்க போயிட்டு வந்ததுக்கு ஆதாரம் ஏதா இருக்கா என்று சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்தார்கள், மதீனா ஷரீஃபுக்கு பக்கத்திலே ரௌஹா என்ற இடத்தில் மக்காவை சார்ந்த ஒரு பயணக்குழு வந்து கொண்டிருக்கிறது, ஷாமில் இருந்து, சிரியாவில் இருந்து அந்த பயணக்குழு வந்து கொண்டிருக்கிறது.